வெல்கம் டு லோகோ சேனல் இன்றைக்கி நம்ம நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் இந்த டைமில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ஸ்டாக் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த ரெசிபி பண்ண போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்துட்டு ஆலுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வெள்ளை சுண்டல் தான் எடுத்துருக்கேன் அதாவது சன்னான்னு சொல்லுவோம்ல அந்த சுண்டல் தான் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இல்லை ஒரு நாலு மணி நேரம் ஊறினா கூட போதும் ஊற வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசு வச்சு வேக வச்சுக்கலாம் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிடலாம் நமக்கு தண்ணி தேவையில்லை சுண்டல் மட்டும்தான் தேவை அந்த தண்ணியை வந்துட்டு வேறு ஏதாவது குழம்புல வந்துட்டு நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுண்டலை வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைச்செடுக்கணும் இதை ஒரே அடியாக போட்டோன்னு வந்துட்டு அரைப்படாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கலாம் ரொம்ப நெகு நெகுன்னு அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு பருப்புன்னு இருந்தால் கூட ஓகே தான் இப்போது ஒரு கடாயில் நாலஞ்சு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நமக்கு தேவையான நட்ஸு முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் சரி நான் வந்து முந்திரியும் உலர் திராட்சையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போது அந்த மீதி இருக்கிற நெய்லையே நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த சன்னாவை வந்து இதில் கூட சேர்த்துக்கலாம் அதாவது வெள்ளை சுண்டல் வந்துட்டு இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நான் இதுக்கு மேலே நெய் சேர்க்கல நீங்கள் நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் சிம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா கலரிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலர் வந்துட்டு எல்லோவாக இருந்துட்டு போட்டோன்னா அப்படியே விட்டுடலாம் நான் வந்து ஃபுட் கலரில் ரெட் எடுத்துருக்குறேன் ரெட் கலரில் வேணுன்றதுக்காக அந்த கலர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா கலரணும் இந்த கலர் சேர்க்கறதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் அப்புறம் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து பாதியை நாட்டு சர்க்கரையாகவும் பாதியை வந்துட்டு அஸ்கா சர்க்கரை சேர்த்தும் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கடாயில் ஒட்டாத அளவுக்கு திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாதியை நான் எடுத்து வச்சுக்கிறேன் நாட்டு சர்க்கரைக்காக பாதியை மட்டும் வந்து அஸ்கா சர்க்கரை போட்டு அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சர்க்கரெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்து அந்த பாகுலேயே இந்த சுண்டல் வந்துட்டு நல்லா வேகிற அளவுக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும் இந்த ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு நம்ம நெய் வேணும்னா நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம் இதை அல்வாவாகவும் அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை லட்டு மாதிரியும் பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி லட்டு தான் செய்ய போகிறேன் அதனால் நான் அதிகமாக நெய் சேர்க்கல ஃபஸ்ட்டு எவ்வளோ சேர்த்தேனோ அதே அளவு தான் அல்வாவா செய்ய போகிறோன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிட்டே இருந்தோன்னா கடாயில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாத பதம் வரும் அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்து ஃபுல்லாக வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி இன்னும் பாதி எடுத்து வச்சுருக்கேன்ல அந்த கலவையில் வந்துட்டு நான் நாட்டு சக்கரை சேர்த்து இதே மாதிரி நல்லா கலறிட்டு முந்திரி திராட்சை வரைத்து வறுத்து வச்சுருக்கிறதையும் எடுத்து கலந்துக்க போகிறேன் இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து அஸ்கா சக்கரை சேர்த்தேன் டேஸ்ட்டு வேண்டாம் ஹெல்தியாக மட்டும் இருந்தால் போதும்னா நீங்கள் வந்து இந்த சன்னா கலவையோட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இதை சர்க்கரையை அப்படியே போட்டும் கலரலாம் நம்ம பாகு காய்ச்சி இது கூட ஊதியும் கலரலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது கூட வந்துட்டு நெய் சேர்த்துட்டு இந்த உருண்டை பிடிக்காமல் இருந்தோன்னா அப்படியே அல்வாவாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் நெய் கம்மியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா லட்டு மாதிரி ஆயிரும் இந்த லாக்டவுனில் எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு கண்டிப்பாக வெள்ளை சுண்டல் இருக்கும் நல்லா புரத சத்து நிறைந்த ஒரு ரெசிபி ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் வந்துட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ